தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 32 தொகுதிகளில் அதிமுக நேரடி போட்டி. திமுகவை காட்டிலும் 11 தொகுதிகள் கூடுதலாக அதிமுக களம் காண்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வேட்பு மனுக்களை வழங்க அனுமதி. வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் சேர்த்து 5 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்கு வாகனங்களில் செல்லவும் கட்டுப்பாடு. மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். வட சென்னையில் கலாநிதி வீராசாமி, மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு. திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி.ஆர். பாலு, அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சகன், வேலூரில் கதிர் ஆனந்த் மீண்டும் போட்டி. நீலகிரியில் ஆர். ராசா, தேனியில் தங்க தமிழ் செல்வன், தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி, திருவண்ணாமலையில் சி.என். அண்ணாதுரை களமிறங்குகின்றனர். வட சென்னை, தென் சென்னை, அரக்கோணம், ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடி போட்டி. சேலம், ஈரோடு, தேனி, காஞ்சிபுரம் தொகுதிகளிலும் இரு கட்சிகளும் நேருக்கு நேர் பல பரீட்சை. திமுகவில் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற 6 பேருக்கு இம்முறை போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. தருமபுரியில் செந்தில், கள்ளக்குறிச்சியில் கௌதம் சிகாமணி, தஞ்சாவூரில் எஸ்.எஸ். பழனி மாணிக்கம் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு மறுப்பு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தற்போது 818 ரூபாய்க்கு விற்கப்படும் வீட்டு சமையல் சிலிண்டரின் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என திமுக அறிவிப்பு. பெட்ரோல் விலை 75 ரூபாயாகவும் டீசல் விலை 65 ரூபாயாகவும் குறைக்கப்படும் எனவும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவிப்பு. திமுகவில் வாரிசு அடிப்படையில் பதவிகள் கொடுக்கப்படுவதில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். உழைப்பின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என பேட்டி. 16 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. வட சென்னையில் ராயபுரம் மனு, தென் சென்னையில் டாக்டர் ஜெயவர்தன், காஞ்சிபுரத்தில் ராஜசேகர் போட்டி என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய தொகுதிகள் தேமுதிக போட்டியிடும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாளை எடப்பாடி பழனிசாமி தங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை அறிவிப்பார் என பிரேமலதா தகவல். தங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் அனைவரின் விருப்பப்படியே இம்முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என டிடிவி தினகரன் பேட்டி. அண்ணாமலை முன்னிலையில் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழகத்தில் தான் போட்டியிடும் தொகுதி குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என பேட்டி. நமது கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறாரோ அந்த தொகுதியில் நிற்கிறேன். நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். திருச்சி சிறுகனூரில் 22 தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருச்சி பண்ணாங்கோவில் பகுதியில் 24 தேதி நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பரப்புரை மேற்கொள்கிறார் இபிஎஸ். ஐபிஎல்லை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம். பெல் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டு பாரதி மற்றும் பாலாஜா சாலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டார் நடிகர் கமல்ஹாசன். இளையராஜா என பெயரிடப்பட்டுள்ள படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்க தனுஷ் நடிக்கிறார். 100 வருடம் கழித்து தான் பிறந்தாலும் இளையராஜாவின் இசை இருக்கும் என்பதால் அவரது காலத்தில்தான் வாழ்ந்திருப்பேன் என கமல்ஹாசன் பேச்சு.
இளையராஜாவை பற்றிய படம் எடுக்க வேண்டும் என்றால் 8 பாகங்கள் வரை எடுக்கலாம் என்றும் கருத்து. ராகுல் காந்திக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார். மும்பையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சக்தி மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.